சிஐடி சந்துரு எழுதியவர் தேவன் பாகம் ஒன்று அத்தியாயம் ஆறு சங்கரனுக்கு ஏற்பட்ட விபத்துக்கள் பகுதி இரண்டு ஆட்டோ ரிக்ஷாவின் டிரைவர் சொன்னது உண்மைதான் குறிப்பிட்ட தெருவின் மத்தியில் அநேக அறைகளுடன் மாளிகை போன்றதொரு கட்டடம் பாவடிவத்தில் இருந்தது பலவற்றில் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன மாடி அறைகளை சுற்றி வெளிப்புறத்தில் ஒரு வராந்தா நீளமாக ஓடியது அதில் காற்றுக்காக வந்து நிற்பவர்களை அண்ணாந்து பார்த்தான் சங்கரன் பல பாஷைகள் பழக்க வழக்கங்கள் உள்ளவர்களும் கூடியிருந்தார்கள் என்று நொடியில் யூகித்தான் சில தினங்கள் வந்து தங்குவதற்கும் நகரில் அலுவல்கள் ஆனதும் திரும்புவதற்கும் வசதியாக அந்த அறைகள் ஏற்பட்டவை இத்தனை அறைகளில் மாடியிலோ கீழோ எதற்குள் அவர்கள் சென்றார்களோ இன்னும் வெளியேறியிருக்க முடியாது என்பது மட்டும் நிச்சயமாக அவனுக்குப்பட்டது மாடிப்படியை அடைந்ததும் ஏறுவதை பற்றி மனதுக்குள் சர்ச்சை செய்து கொண்டு நின்றான் மாடியில் சுற்றி வரும்போது அவர்கள் வெளியேறிவிட்டார் அப்போதே படிகளில் இருவர் இறங்கி வந்தார்கள் குரலிலிருந்தே தான் எதிர்பார்த்து வந்தவர்கள் என்று தெரிந்து படிக்கட்டு நிழலில் ஒதுங்கியபடி கவனித்தான் அதிர்ஷ்ட தேவதைக்கு மனசார ஒரு கும்பிடு போட்டான் படிக்கட்டுக்கு அருகிலே ஆபிசரை அதன் வெளியே நின்று உள்ளே எழுதி கொண்டிருந்த குமாஸ்தாவின் மேஜை மீது சாவியை போட்டான் குள்ளன் ஏ பதினேழாம் நம்பர் சாப்பிடப் போறோம் ஜாக்கிரதை என்றான் வெளியே செல்லும் போது அங்கே சாவியை ஆபிசறையில் கொடுத்துவிட்டு போவது ஒரு வழக்கம் உண்டு போலும் இரண்டு பேரும் வெளியே செல்வதற்குள் சங்கரன் மனதில் முதல் தரமான யோசனை உதயமாகிவிட்டது சரசரவென்று ஆபீஸ் அறைக்குள் சென்றான் குமாஸ்தா தலை குனிந்து இன்னும் எழுதி கொண்டே இருந்தான் சார் எனக்கு மாடியில் ஓர் அறை தேவை என்றான் அறை ஏதும் இல்லை நாளா அன்றைக்கு வா தலையை நிமிராமலே குமாஸ்தா பதில் சொன்னான் ஒன்று இருக்கிறது சார் இருபத்தி மூன்றாம் நம்பர் உத்தேசமாக ஒரு அடி இது சங்கரன் கை மேஜை மீது கிடந்த சாவியுடன் விளையாடி கொண்டிருந்தது சொன்னால் சொன்னதுதான் அது ரிசர்வ் ஆகி போனது வா குனிந்த தலை அப்படியே இருந்தது அதுவரை நான் எங்கே போய் நிற்கிறது ஏற்கனவே அறை வைத்து கொண்டிருப்பவர் யாராவது எனக்கு இடம் கொடுப்பார்களா இப்போது சாவியால் காதை குடைந்து கொண்டிருந்தான் சங்கரன் அது நமக்கு சொல்ல தெரியாது அது அவர் அவர் இஷ்டம் நான் சிபார்சு செய்ய முடியாது நான் முயற்சி செய்து பார்க்கிறேனே சாவியை இடுப்பில் சொர்க்கி கொண்டிருந்தான் சங்கரன் அதற்கு ஆட்சேபம் சொல்ல முடியுமா அந்த ஆசாமி தமிழநிலை முதல் தடவையாக தலையை நிமிர்த்தி சங்கரனை பார்த்து இழித்தான் முழு ரூம் தேவையானால் இங்கு ரிசர்வ் செய்துவிட்டு போங்க நாளா பொழுதுக்கு மேலே வந்தால் தரும் ஒன்று இல்லை ஒன்பது அறை தரும் வந்தனம் ஆனால் நான் மேலே போய் யாராவது என்னை பேஷா பார்க்கலாம் நாம் குறுக்கே நிற்க மாட்டோம் இன்று மூன்று மணி நேரத்துக்கு இந்த நாற்காலியை விட்டு அந்தாண்டை இந்தாண்டை நகர முடியாது ஆமா சங்கரன் புத்திசாலி ஆகையால் படபடப்பு உள்ளத்துடிப்பு எதையும் காட்டிக்கொள்ளவில்லை அவனுக்கு வேண்டிய சாவி கிடைத்துவிட்டது அவனுடைய எதிரிகள் இரண்டு பேரும் எங்கேயோ சாப்பிட சென்று விட்டார்கள் குறைந்த பட்சம் அரை மணியாவது பிடிக்கும் அவர்கள் திரும்ப தலையைச் சொரிந்து கொண்டு அங்கேயே நின்றான் பிறகு வாசற்படியில் இரண்டு மூன்று நிமிஷங்கள் தயங்கினான் அப்புறம் மாடிப்படி வரை ஊர்ந்தான் ஆபிஸ் குமாஸ்தாவின் கண்ணுக்கு தெரியாமல் திரும்பியதும் ஒரு குதி குதித்தான் மூன்று படிகளுக்கு ஒரு காலாக தாவி மாடியை அடைந்தான் பதினேழாம் நம்பர் அறை மட்டுமல்ல அதன் இரு பக்கத்து அறைகளும் கூட பூட்டப்பட்டிருந்தன சங்கரன் ஒரு கால் ஓசையை எழுப்பினாலும் கூட பக்கத்து அறைக்காரர்கள் சந்தேகப்பட்டு வருவார்கள் என்ற பயம் இல்லை அதிர்ஷ்ட தேவதை சங்கரன் பக்கம் முற்றிலும் இருந்தது என்றே தோன்றியது ஒரே நொடியில் அறை கதவை திறந்து பூட்டையும் கையில் எடுத்துக்கொண்டான் அறைக்குள் சென்றதும் கதவை கையோடு சாத்தினான் எந்த நிமிஷம் அரவம் கேட்டாலும் தப்பித்து ஓட தயாராக இருப்பதற்காக மார்க்கம் தேடியவாறு அந்த அறையை சுற்றி கண்ணோட்டம் விட்டான் அறை அறைவாசர் கதவுக்கு நேர் எதிரே மற்றொரு கதவு அதை பூட்டியிருக்கவில்லை வெறும் தாழ்பால் மட்டுமே போட்டிருந்தது அறையில் ஒரே ஒரு கட்டில் அதன் மீது மிக அழுக்கான ஒரு மெத்தையும் தலையணையும் கீழே ஒரு ஹோல்டாலும் விரித்தபடி இருந்தது அதன் கயிறு பாதி சுற்றியும் சுற்றாமலும் கீழே கிடந்தது ஒரு மண் கூஜா பித்தளை டம்ளர் கும்பலாக சில துணிகள் சங்கரன் பின்புறத்து வாசலின் கதவுகளில் ஒன்றை திறந்து வெளியே நோக்கினான் மூன்றடியில் ஒரு வராந்தாவும் இடுப்பு உயரத்தில் ஒரு கைப்பிடி சுவரும் தென்பட்டன அப்பால் தோட்டமும் தோப்புக்களும் தொலைவில் தார் ரஸ்தாவில் கார்கள் ஓடிக்கொண்டிருந்ததும் அங்கிருந்து தெரிந்தன கதவை முன்போலவே சாத்திவிட்டு சங்கரன் தான் வந்த காரியத்தில் முனைந்தான் அரை மணி நேரம் சென்ற பின்பும் கூட சங்கரனால் வெற்றி காண முடியவில்லை ஆனால் சிறிதும் தயங்காமல் வேலை செய்தான் அறை எங்கும் விட்டான் ட்ரங்க் பெட்டியிலிருந்து ஒவ்வொரு துணியாக எடுத்து போட்டு விட்டான் அதன் அடியில் கள்ள அறை ஏதேனும் இருக்குமோ என்றும் தட்டி பார்த்து விட்டான் ஏமாற்றம் இங்கும் இல்லை இல்லைதான் இப்படி ஒரு சந்தர்ப்பம் நேரும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை என்ன விந்தை இது அவர்கள் இருவரும் அந்த பையுடன் நுழைந்திருக்கிறார்கள் வெறும் கையுடன் வெளியேறியிருக்கிறார்கள் பின் அந்த பை மட்டும் எங்கே மாயமாக மறைந்து போயிருக்கும் இப்போதுதான் அவனுக்கு ஒரு பீதி பிறந்தது நேரமோ ஓடிக்கொண்டிருந்தது எந்த சந்தர்ப்பத்திலும் சாப்பிடப்போனவர்கள் திரும்பிவிடலாம் அவர்களிடம் அகப்பட்டு கொண்டால் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அவர்கள் கால்கள் வலித்தன உள்ளத்துடன் கைகளும் சோர்ந்தன தொப்பென்று மெத்தையில் உட்கார்ந்து தலையணை மேல் சாய்ந்தான் மறுநிமிஷம் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தான் தலையணையின் உரையை கழட்டி எறிந்துவிட்டு தையலின் மீது திருஷ்டியை திருப்பினான் ஆ எத்தனை நேரம் ஏன் தோன்றவில்லை இந்த தலையணையின் தையலை பிரித்து பையை உள்ளே தள்ளி மறுபடி அவசரமாக தைத்திருக்கிறான் குள்ளன் அவன் மூளையே மூளை இனி மூச்சுவிட அவகாசமில்லை கீழே மண்டியிட்டு உட்கார்ந்து மழமழவென்று தையலை பிரித்தான் பஞ்சோடு பஞ்சாக அந்த தோல் பையும் இருந்தது அதை வெளியே இழுத்தபோது கீழெல்லாம் பஞ்சு உதிர்ந்தது நாலாப்புறமும் பறந்தது இனி ஓட வேண்டும் ஓட்டம் மெல்ல மெல்ல ஒரு கரம் சர்பம் போல் சங்கரன் கழுத்தை வளைத்து கொண்டு வந்தது அவன் இடுப்பில் ஒரு முழங்கால் முட்டுக் கொடுத்ததையும் உணர்ந்தான் மறுகணம் அவன் முதுகில் பழிச்சென்று ஒரு வழி எழுந்தது முதுகெலும்பே முறிந்திருக்குமோ என்று பயம் ஏற்பட்டது கண்கள் ஒரு கணம் பார்வை இழந்துவிட்டன எனலாம் மறுகணம் அவன் இரண்டு கஜத்திற்கப்பால் குப்புற விழுந்தான் படார் என்று அவன் மண்டை தரையில் மோதியது பிரக்ஞையுடன் குஸ்தி போட்டான் அதில் தோல்வியே கண்டான் கண் எதிரே உலகமே இருண்டுவிட்டது மறுபடி கண்ணை விழித்து பார்த்தபோது ஒரு நாற்காலியில் அவன் உட்கார்ந்திருப்பதை உணர்ந்தான் அவனாக உட்கார்ந்திருக்கவில்லை ஹோல்டாலை சுற்றி கட்டியிருந்த கயிறு அவனை வலுவாக பிணைத்து கொண்டிருந்தது ஒரு இம்மியும் அசைய முடியாதபடி அவ்வளவு கெட்டி முன் நடந்த சம்பவங்கள் ஞாபகத்திற்கு வர சில நிமிஷங்கள் பிடித்தன நன்றாக பார்வை வந்ததும் குள்ளன் முகம்தான் முதலில் புலனாயிற்று சங்கரனுடைய இதயம் ஒரு கணம் அடித்துக் கொள்ளவில்லை ஆஹா இன்னும் ஒரு நிமிஷம் அவகாசம் இருந்திருந்தால் பையுடன் எங்கேயோ போயிருப்பானே படுக்கை மேல் அதோ கிடந்த அந்த தோல்பை மறுபடி ஒரு சந்தர்ப்பத்தில் அவனுடைய கையில் கிட்டுமா குள்ளன் மீண்டும் ஒரு முறை இப்போது போல் ஏமாறுவானா எத்தனை அற்புதமான சந்தர்ப்பம் விதி வசத்தால் வீணாகிவிட்டதே என்னங்க மோப்பம் நல்லா பிடிச்சு வந்திருக்கீங்களே என்றான் குள்ளன் கேலியாக என்ன சாமர்த்தியம் என்ன நடிப்பு அந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரன் என்னை கண்டு சொல்லாத போனா ஐயா இதுக்குள்ள கம்பி நீட்டிருப்பீங்க இல்லையா ஆடப்பாவி என்றான் சங்கரன் ஒரு ரூபாயையும் வாங்கி கொண்டு மோசம் செய்திருக்கிறானே அவன் அலட்டிக்காதீங்க நான் ரெண்டு ரூபாய் கொடுத்தேன் கூலிக்கு மோசம் செய்கிறவங்களே அப்படித்தான் இங்கே பத்து ரூபாய் கொடுத்தால் எதிரியை காட்டிக் கொடுப்பான் எதிரி பதினைந்து ரூபாய் கொடுத்தால் நம்மையே காட்டி கொடுப்பான் உலகத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாச்சே அது போகட்டும் இங்கே வந்து என்ன செய்யறீங்க நான் சொல்ல வேண்டுமா உனக்கு தெரியாமலா கேட்கிறாய் ம் இந்த பையை தட்டி கொண்டு போக பார்க்குற அது நடக்காது நிச்சயம் சொல்றதுக்கில்ல சற்று முன் அநேகமாக நடக்கிறதுக்கு இருந்தது ஏழு சிரித்தான் நடந்ததா நாங்கள் ரொம்ப வேலை செய்து இதை சம்பாதித்திருக்கிறோம் லகுவில் கொடுத்து விடுவோமா நாங்களும் வேண்டிய வேலைகள் செய்திருக்கிறோம் அதை பற்றி இப்போ பேச வேணாம் அனாவசியம் பை என் கையில் இருக்கிறது ஆகையால அது என்னுடையது அது நியாயம் அந்த பை என் கைக்கு வருகிற முயற்சி நான் தொடர்ந்து செய்து வருவேன் வந்தவுடன் அது என்னுடையதாகிவிடும் என்றான் சங்கரன் ஏய் உன்னை கட்டி போட்டு நான் பேசுறேன் என்கிட்ட கிட்ட சவுடால் அடிக்கிற திருட்டு நாய் குள்ளன் பழீர் பழீர் என்று இருமுறை சங்கரனின் கன்னத்தில் அறைந்தான் உன்னை நான் இங்கேயே கொண்டு போட்டு விட போகிறேன் உயிரோடு வெளியே போனால்தானே முயற்சி செய்வேன் என் சிநேகிதன் வரட்டும் சி நிறுத்து உன் பேச்சை என்றான் சங்கரன் அசைந்து கொடுத்து ஒன்றும் செய்து கொள்ள முடியாது இந்த சமயத்துல நான் உனக்கு ஒரே ஒரு கருணை காட்டுறேன் இதோ இந்த கத்தியால் சாகிறாயா அல்லது இந்த துப்பாக்கியால் சாக விரும்புகிறாயா துப்பாக்கி ஏது பொம்மை துப்பாக்கி என்று நினைத்து விட்டாயா இதனால் உன் நெஞ்சை நூறு சுக்களாக பிளப்பேன் இதெல்லாம் பட்டணத்தில் நடக்கிற காரியமா ஏய் நடு தெருவில் நான் நடத்துவேன் நீ என் எதிரி எதிரிக்கு மருது ஒன்றே ஒன்றுதான் தீர்த்து விடு நான் உன்னை ஓடிப்போயென்றால் ஓடுகிற ஆள் இல்லை என்னை விடாமல் துரத்தி வந்திருக்கிறாய் உன் வேலையெல்லாம் காட்டுகிறாய் மறுபடி காட்டாதபடி நான் உன்னை போகிறேன் சங்கரன் துடித்தான் நாற்காலியோடு ஆடினான் ஏய் ஏய் என்னை தொட்டாயோ ஜெயிலுக்கு போவாய் தூக்கு மேடை தம்பி அதெல்லாம் அகப்பட்டுக் கொள்கிற முட்டாள்களுக்கு இதோ இந்த ட்ரங்க் பெட்டிக்குள் நீ மறைந்து போவாய் ட்ரங்கு பெட்டி எட்டடி ஆழத்தில் மறையும் வெளியே ஏதோ அரவம் கேட்டிருக்க வேண்டும் அப்போது குள்ளன் சட்டென்று பின்புறத்து கதவைத் திறந்து வெளியே எட்டி பார்த்தான் அவன் சந்தேகம் தீரவில்லை வராந்தாவுக்கு சென்று இருபுறமும் பார்த்தான் சங்கரன் விடுவித்துக் கொள்ள முடியாது என்று நம்பிவிட்டான் கீழே ஏதோ மோட்டார் வந்த சப்தம் கலகலவென்று ஜனங்கள் பேச்சுக்குரல் திறந்த கதவு வழியே வந்தது சங்கரனுக்கு இப்போது ஒரு ஆசை ஒரு வெறி உண்டாயிற்று இனியும் தப்பலாம் என்ற சிறு நம்பிக்கை பிறந்தது இரண்டு முறை அவன் ஏற்கனவே முயன்றதில் இடது கை கட்டு தளர்ந்திருந்தது குள்ளன் எதிரே இல்லாத சமயம் மூன்று முறை கையை உதறி வெளியே இழுத்துவிட்டான் மறுகணம் அந்த கையை நீட்டி கத்தியை எடுத்து பட் பட் என்று நாலே வெட்டுக்களில் விடுவித்துக்கொண்டு எழுந்தும் விட்டான் எழுந்த சமயம்தான் நாற்காலிக்கும் காலுக்கும் பிணைக்கப்பட்டிருந்த கட்டுப்புறாவும் விடுபடாமையால் நாற்காலி நகர்ந்து சப்தம் எழுப்பிவிட்டது குள்ளன் திடுக்கிட்டு உள்ளே ஓடிவந்தான் அதற்குள் சங்கரன் படுக்கையிலிருந்த பையை அழிக்கொண்டு வலக்கையில் கத்தியுடன் தயாராக நின்றான் முட்டாள் என்னிடம் விளையாடாதே என்று எச்சரித்தான் குள்ளன் உன்னை தீர்க்காமல் நான் எப்படி வெளியே போக முடியும் இந்த கத்தியால் என்னை குத்துவதாக சொன்னாய் உன் உயிரை இதைக் கொண்டே முடித்து வைக்கிறேன் என்று பதில் கொடுத்தான் சங்கரன் குள்ளன் நகராமல் நின்று கொண்டிருந்தான் சங்கரனும் சளைக்காமல் நின்று கொண்டிருந்தான் தலைக்கு மேல் மின்சார விளக்கின் வெளிச்சம் யார் முதலில் நகர்வது என்று அறியாமல் வெகு நேரம் நின்றார்கள் எப்படியும் குள்ளன் துப்பாக்கியில் கை வைத்துவிட்டால் தனக்கு அபாயம் என்று சங்கரன் அறிவான் சற்று நகர்ந்தாலும் கத்தியை எரிந்து விடுவான் என்று குள்ளன் எதிர்பார்த்தான் பதினைந்து நிமிஷங்கள் அப்படியே நின்றார்கள் அதன்பின் வெளியே காலடி ஓசை கேட்டது ஏழு அங்கே என்ன செய்யற விளக்க போட்டுக்கொண்டு என்று கேட்டுக்கொண்டு வெளியே வந்துவிட்டான் ரத்தினம் கதவையும் அவன் தட்டினான் எதிரிகள் இருவரும் இந்த நிலை இனி நீட்டிக்க முடியாது என்று உணர்ந்திருக்க வேண்டும் தன் மீது பாய்வதற்கான முஸ்தீப்புகளை சங்கரன் செய்கிறான் என்று குள்ளன் தீர்மானித்து விட்டான் இந்த தீர்மானத்தில் சிறிது அவசரப்பட்டு வாசற்படிக்கு அப்பாலிருந்து நகர்ந்தும் விட்டான் சங்கரன் பாய்ந்தது உண்மை ஆனால் அவன் சென்றது குள்ளனை நோக்கி அல்ல எலக்ட்ரிக் விளக்குகளின் இருக்கும் திசையிலோடி அறையை இருளடைய செய்துவிட்டு அங்கிருந்து குள்ளன் என்ற வாசற்படிக்கு தாவினான் அது திறந்திருந்தது சௌகரியமாகிவிட்டது கண்ணை மூடி கண் திறப்பதற்குள் வராந்தாவை அடைந்தான் இந்த மாதிரி நடக்கும் என்று எதிர்பாராத குள்ளன் சிறிது ஏமாந்தே போனான் இடது கையில் பையை அமுக்கியபடி வராந்தாவோடு ஓடி ஒரு திருப்பத்துக்கு வந்தான் அருகே ஒரு மாமரம் தனது நீண்ட கிளையை அந்த பக்கம் சாய்த்திருந்தது ஒரே தாவில் சங்கரன் மரத்தின் கிளையில் இருந்தான் இரண்டு அப்பால் எதிர்கிளை வழியாக அடுத்த காம்பவுண்டுக்குள் இறங்கிவிட்டான் அங்கே நாற்காலியை இழுத்துப் போட்டுக்கொண்டு இரண்டு ஸ்திரீகள் வம்பு பேசிக் கொண்டிருந்தார்கள் மரத்திலிருந்து அவர்கள் எதிரே ஒரு ஆள் குதிக்கவும் மிரண்டு போனார்கள் கூச்சல் போடுவதற்கு கூட புரள மறுத்தது ஆள் ஆள் திருடன் திருடன் என்று அவர்களில் சற்று தைரியசாலியான அம்மாள் குரல் கொடுக்க தொடங்கினான் நின்றால் ஆபத்து என்று சங்கரன் அறிவான் வாசற்புறம் சென்றாலும் யாரிடமேனும் அகப்பட்டுக் கொள்வான் பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிவரும் எனவே புழக்கடை பக்கம் ஓட்டமாக ஓடினான் புதிதாக போடப்பட்டிருந்த இரு பாத்திகளை இரக்கமின்றி மிதித்துக்கொண்டு காம்பவுண்ட் சுவர் மீது தாவி அதன் மேலேயே சென்றான் ஐந்தாறு வீடுகளுக்கும் சேர்த்து போடப்பட்ட சுவர் அது ஒரு கணம் திரும்பி பார்த்தான் அவன் விட்டு வந்த மாடியில் இருந்த அறைகளிலெல்லாம் விளக்குகள் ஏறிய வராந்தாவில் ஜனங்கள் நின்றார்கள் அதோ அதோ என்று சிலர் கையை காட்டினார்கள் குள்ளன் பிடியிலிருந்து தப்பினதில் மிகவும் ஆறுதல் சங்கரனுக்கு ட்ரங்கு அல்லவா அடைத்து விடுவதாக சொல்லியிருந்தான் அந்த ஆறுதல் ஒரு கணமே இருந்தது சுவர் மீது ஓடும்போதே வலப்புறம் பார்த்தான் அவன் இதயம் மறுபடி ஒரு கணம் நின்றது சுமார் இருபது கஜத்துக்கப்பால் வலப்புறமாக குள்ளன் ஓடி வந்து கொண்டிருந்தான் இதற்குள் நாலைந்து வீடுகள் தாண்டியிருப்பான் சங்கரன் தைரியமாக இடப்புறமாக உதித்து அந்த வீட்டின் தோட்டத்தில் ஓடினான் பின்புறமெல்லாம் அந்த வீட்டில் இருள் அடைந்திருந்தது ஏதேனும் கேளிக்கைக்கு சென்றிருந்தார்களோ எனவோ அவன் எதை அள்ளிக்கொண்டு போனாலும் கேள்வி முறையில்லை வாசற்புறம் ஒரு நாய் கட்டியிருந்தது உர் என்றது அது அதன் அருகே உட்கார்ந்திருந்த ஒரு கிழவர் சும்மா இரு ப்ரௌனி என்று அதை அதட்டி இழுத்து பிடித்துக்கொண்டார் உருமலின் காரணம் என்னவென்று அவர் திரும்பி பார்ப்பதற்குள் சங்கரன் அடர்ந்த ஒரு செடியின் பின்னால் மறைந்து கொண்டான் குள்ளன் படுவேகமாக வந்துவிட்டான் சங்கரன் ஒளிந்து கொண்டிருப்பான் என்பதை அவன் எதிர்பார்க்கவில்லை ஆதலால் அவன் திரும்பாமலே வாசற்புறம் சென்று விட்டான் பிரௌனி லொல் லொல் என்று பெரிதாக ஆரம்பித்து விட்டது கிழவரும் திரும்பி இப்போது குள்ளனை பார்த்து விட்டார் யாரையாணி என்று அதட்டினார் ஒரு திருட்டு பயல் இங்கே ஓடி வந்திருக்கிறான் என்றான் குள்ளன் திருட்டு பயலா நீதான் திருட்டு பயல் பிரௌனி ம் ஒரு லாவு லாவி விட்டது பிரௌனி குள்ளனின் சட்டையின் அடிபாகமும் கைலியும் அதன் வாயில் சிக்கிக்கொண்டன விடுங்க ஐயா என்றான் குள்ளன் இரு திருடன் வந்திருக்கிறான் என்றா சொல்கிறாய் உனக்கு வழி சொல்கிறேன் விடாதே பிரௌனி என்று அவர் வாசல் பெரிய கேட்டை அணுகி ஏ நாணி ஏ கோதண்டன் வாங்கடா எல்லோரும் என்றார் உரத்த குரலில் பிரௌனி தன் வாயை எடுத்துவிட்டு பற்களை மட்டும் பயங்கரமாக திறந்து கொண்டு குள்ளன் எங்கும் போகமாட்டாமல் சுற்றி சுற்றி குறைத்து கொண்டு குதித்தது சங்கரனுக்கு இதைவிட நல்ல சந்தர்ப்பம் எங்கே கிடைக்கப் போகிறது வந்த வழியே திரும்பினான் தோட்டத்து சுவரை தாண்டி மற்றொரு தோட்டத்தில் நுழைந்து ஒரு வேலியை கடந்து வீட்டு கட்டடக் கடக்கால் எடுக்கப்பட்டிருந்த மனைக்கட்டில் புகுந்து வெளியே வந்தான் அது ஒரு சிறிய தெருதான் அருகில் எங்கோ கதா காலட்சேபம் நடந்து முடிந்திருக்க வேண்டும் ஜனங்கள் பெருங்கூட்டமாக கலகலவென்று பேசிக்கொண்டு வெளியே வந்தார்கள் அவர்களுடன் ஒரே நொடியில் கலந்து கொண்டான் சங்கரன் கூட்டத்தில் ஒரு பகுதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்று கொண்டிருந்தது அதோடு சங்கரனும் ரயில் ஏறினான் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கினான் உடம்பெல்லாம் நோவெடுத்தது மரத்தில் ஏறியதில் பல இடங்கள் சிராய்த்தும் ஆடை கிழிந்தும் இருந்தது கயிறால் கட்டப்பட்டதில் கைகளிலெல்லாம் தழும்பேறியிருந்தது பலவிதமான அதிர்ச்சிகள் அடுத்தடுத்து ஏற்பட்டதன் காரணமாக தலையை சுற்றியது சிறு வழியும் கண்டிருந்தது ஆனால் இத்தனை சங்கடங்களையும் பொறுத்து கொள்ளலாம் அவன் கையில் அந்த பை இருந்ததே தாமோதரன் அதை கண்டதும் எத்தனை போகிறான் ஒரு ரிக்ஷாவை அமர்த்தி கொண்டு அதில் ஏறினான் நொங்கம்பாக்கத்தில் விலாசத்தை சொல்லிவிட்டு சாய்ந்து விட்டான் ஒரு சிறு தூக்கம் கூட போட்டிருப்பான் சாமி எந்த வீடு என்று ரிக்ஷாக்காரன் குரல் அவனை எழுப்பியது வல பக்கத்தில் மூன்றாவது வீடு பச்சை பெயிண்ட் வாசலில் மாடிப்படி அவன் சொல்லி முடிப்பதற்குள் தெருமுனையில் ஒரு டாக்ஸி திரும்பியது அதன் இரு தலை விளக்குகளும் ஜாஜவுல்யமாக பிரகாசித்து கண்களை கூச செய்தன ரிக்ஷாக்காரன் தெருவின் வலப்புறம் வண்டியை திருப்பும் சமயம் டாக்ஸி ரிக்ஷாவின் மேல் மாதிரி வந்துவிட்டது டாக்ஸிக்காரன் வெகு லாவகமாக வீட்டுக்கும் ரிக்ஷாவுக்கும் நடுவில் தன் வண்டியை நிறுத்தி ஏன் ஐயா கண்ணு மண்ணு தெரிஞ்சு வண்டி ஓட்டுகிறாயா இத்தனை நேரம் என்ன ஆகியிருக்கும் என்று அதட்டினான் அவர்களை ஒன்றும் சொல்லாதே சும்மா விடு என்று சமாதானமாக கூறிய வண்ணம் டாக்ஸி கதவை திறந்து கொண்டு ஒரு ஆசாமி இறங்கினான் சங்கரன் திடுக்கிட்டான் அன்று காலை தாமோதரனிடம் வந்து கண்டித்து பேசிவிட்டு போன அதே ஆசாமி எப்படியும் பையை எடுத்து தருவதாக அவர்கள் வாக்களித்த பேர் வழி இவன் எங்கே வந்தான் இந்த அசந்தர்ப்ப வேளையில் சங்கரன் அவனை பார்த்து விழித்தான் இந்த சமயத்திலா பையுடன் வெற்றி வீரனாக வரும்போதா அவன் வரவேண்டும் இது காரும் உதவி செய்த அதிர்ஷ்ட தேவதை எங்கே சென்றான் வெல வெலத்து போனான் அவன் ஓ தானா அடேடே எனக்காக எத்தனை சிரமப்பட்டிருக்கிறீர்கள் கையில் தோல் பையில்லாமல் திரும்புவதில்லை என்று பிரதிஞ்யோ இப்படி கொடுங்கள் அதை கையை நீட்டிவிட்டார் சங்கரன் தன் கையை பின்னுக்கு இழுத்துக்கொள்ளும் முன் அவர் அதை பிடுங்கிக் கொண்டு விட்டார் மறுகணம் திறந்த டாக்ஸி கதவின் வழியாக உட்கார்ந்து என்று கதவை சாத்தி விடு வண்டியை என்று உத்தரவிட்டார் சங்கரன் பாய்ந்தான் அவனுக்கு முன்னதாக அந்த டாக்ஸி பாய்ந்து ஐந்து வினாடிகளில் தெருவைக் கடந்து கண்ணுக்கு மறைந்து போய்விட்டது தேவன் அவர்கள் எழுதிய இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமாமனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி